இளைஞனின் கூற்றை இளைஞர்களுக்கு பரப்ப இளைஞர் சாதனையாளர் கழகத்தின் முயற்சி. சுப்பையா வீரகவி, குண்டாசு கவிஞன், யார் இவன்? இவன் கூற வந்ததுதான் என்ன? மாண்டும் மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்மை போல் இளைஞன். பிறர் வாட பல செயல்கள் செய்து அறை கூடிக்கிட பருவமே கொடும் கூற்றுக்கிரயணமாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வேள்வேன் என்று நினைத்தாயோ? வேதம் புதுமை செய். ரௌத்திரம் பழகு. வணக்கம், வாழ்க வளமுடன். நிமிர்ந்த நன்னடை நேர்கண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாந்தர் திரும்புவதில்லையாம். இது இளைஞர் சொன்னதை இளைஞர்களுக்காக இளைஞர்களே கொண்டு சேர்க்கும் நிகழ்ச்சியாகும். நான் நாகதேவி கோவிந்தசாமி, நிகழ்ச்சியின் நெறியாளர். 21ஆம் நூற்றாண்டில் மேற்கண்ட பார்வையில் பாரதியியல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இளைஞர் சாதனையாளர் குழு சார்பில் அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றோம். இளைஞர் சாதனையாளர் கழகத்தை சேர்ந்த இளைஞர்கள் 2019ஆம் ஆண்டில் போட்டெக்சனில் உள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் பொது தொண்டு, அதாவது கோயில் எல்லாம் சுத்தம் பண்ணி சுற்று வட்டாரத்தில் உள்ள மாணவர்களுக்கு நினைவாற்றல் பயிற்சியும் இலவசமாக நடத்தியுள்ளனர். நேரத்தை தாழ்த்தாமல் நிகழ்ச்சி சீராளர் இளைஞர் சாதனையாளர் கழகத்தின் உறுப்பினர் திவ்யா பாரதி பூங்காவனம் அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி நெறியாளர் திருமதி நாகதேவி அம்மையாருக்கு நன்றி. இளைஞரின் கூற்றை இளைஞர்களுக்கு பரப்ப இளைஞர் சாதனையாளர் கழகத்தின் முயற்சியில் 21ஆம் நூற்றாண்டில் பாரதியியலில் எங்களுடன் நேரம் பாராமல் கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். நான் திவ்யா பாரதி பூங்காவனம். டைட்டானிக் கப்பல் 1912 மூழ்கியது என்று நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போது அனைவரும் சிந்திக்க ஆரம்பித்திருப்பீர்கள், டைட்டானிக்கும் நமது எட்டையாபுரத்து கவிஞனுக்கும் என்ன தொடர்பு என்று. தொடர்பு உள்ளது. பாரதியின் சுவதேச மித்திர நாளிதழ் நிறுவனத்தில் வேலை செய்தவர். அக்காலத்தில் எல்லா நாட்டிலும் நாளிதழ் நிறுவனம் தன் நாட்டு செய்தியை மட்டுமே வெளியிட்டனர். ஆனால் பாரதியார் மட்டும்தான் உலக செய்தியை தமிழர்களும் அறிய வேண்டும் என்ற தூர நோக்கு சிந்தனையுடன் டைட்டானிக் பற்றிய தகவலை அவர் வெளியிட்டார். தொழில்நுட்பம் இல்லாத காலத்திலும் உலக செய்தியை தமிழர்களுக்கு பரப்பினார் பாரதியார். இன்று தொழில்நுட்பம் நிறைந்த இவ்வுலகில் நல்ல செய்தியை மட்டுமே பகிரவும் என்ற எண்ணத்தோடு நமக்கு பாரதியை பற்றி மேலும் நம் அறிவு கண்களை திறக்க முனைவர் அமுல் சோஃபியா அம்மையார் பாரதியின் சூழலியல் என்ற தலைப்பில் பேசுவதற்கு நம்மோடு இணைந்துள்ளார். இவரை பற்றிய ஒரு சிறு விவரங்களை எனக்கு உங்களிடம் பகிர்வதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. பேராசிரியர் முனைவர் அமுல் சோஃபியா தமிழ் இலக்கியத்தில் இளங்கலை, முதுகலை என்ற இரண்டிலும் சென்னை பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றுள்ளார். 2009ஆம் ஆண்டு அறிவியல் நிறைஞர் பட்டப்படிப்பு, 2019இல் முனைவர் பட்டமும் பெற்றார். அம்மையார் அவர்கள் 6 ஆய்வு கட்டுரைகளையும் பல கருத்தரங்குகளையும் பொழிவுகளையும் நடத்திய பல நிலைகளில் அவனுடைய எழுத்துக்கள் இன்னும் பேசப்பட வேண்டியவை. அவனுடைய நினைவு சண்டை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் பாரதி வெகுவாக பேசப்படவில்லை என்பது என்னுடைய ஒரு ஆதரவு. அதே சமயத்தில் எப்படி வேதம் என்பது படிக்கின்றவர்களின் மனநிலைக்கு ஏற்பவும் படிக்கின்றவர்களினுடைய சூழலுக்கு ஏற்பவும் வெவ்வேறு விதமாக பொருள் தருமோ, அதை போலவே பாரதியுடைய பாடல்களும் அவனுடைய கவிதைகளும் அவனுடைய எழுத்துக்களும் படிப்பவரினுடைய சூழ்நிலைக்கு ஏற்பவும் அவர்களினுடைய மனத்தினுடைய தன்மைக்கு ஏற்பவும் வெவ்வேறாக தோற்றம் கொள்கிறது, கருத்தை வெளிப்படுத்துகிறது. ஏனெனில் அவனுடைய எழுத்துக்களும் வேதங்கள் தான் என்று சொல்லத்தக்கவை.
எப்படி வள்ளுவன் வள்ளுவனை அறியாத ஒரு தமிழன் கூட இருக்க மாட்டானோ, வள்ளுவனையுடைய குரல் வரியை தெரிந்திருக்கார் ஒரு தமிழன் கூட இருக்க மாட்டானோ, அந்த அளவிற்கு பாரதியினுடைய கவிதை வரிகளை அறியாத ஒரு தமிழ் பேசும் தமிழன் கூட இருக்க மாட்டான் என்றே தோன்றுகிறது. அத்தனை அளவிற்கு அவனுடைய வரிகள் எளிமையானவை, சந்தனையும் உடையவை, யாவரையும் சென்று சேரக்கூடியவை, மிக இயல்பான எழுத்துக்களால் மக்களுடைய மனங்களை வருடியவனவன். நாம் அவனுடைய இந்த நூற்றாண்டு நினைவில் பல வகையான தலைப்புகளில் பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்று பாரதியினுடைய அந்த சூழ்நிலையில் சார்ந்த கருத்துக்கள் எவ்வாறு அவனுடைய பாடல்களில் பதிந்திருக்கிறது என்பதான ஒரு சிறு பார்வை. இந்த சூழ்நிலையில் என்பது 1962 வாக்கில் ஒரு ஆர்னஸ்ட் ஹெக்கல் என்கின்ற ஒருவரால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு துறை. அதாவது நுண்ணுயிர் தொடங்கி பேரண்டும் வரைக்குமான உயிர்களினுடைய இயக்கம் பற்றிய ஒரு ஆய்வுதான் இந்த சூழலியல் என்று சொல்வது. மொத்தத்தில் சொல்வதென்றால், இந்த சூழலியல் என்பதை நாம் இயற்கை என்கின்ற ஒற்றை வழிக்குள்ளாக அடக்கலாம். அதாவது இது இந்த சூழலியல் என்கின்ற இந்த அறிவியலில் மண்ணியல் இருக்கும், காலநிலைகள் பற்றிய ஆய்வுகள் இருக்கும், மரபியல் இருக்கும், புவி சார்ந்த விஷயங்கள் இருக்கும், உயிரினங்களினுடைய அந்த பரிணாம வளர்ச்சி விஷயங்கள் இருக்கும். இத்தனையும் கலந்த ஒரு அறிவியல் கூறுபாடுடைய ஒரு துறைதான் இந்த சூழலியல் என்று சொல்லப்படுகிறது. ஆங்கிலத்தில் எக்கோலஜி என்று சொல்லப்படுகின்ற இந்த சொல்லினுடைய மூல சொல் கிரேக்க மொழியிலிருந்து வந்தது. ஒய்கோஸ் என்கின்ற வீடு என்று பொருள்படக்கூடிய ஒரு சொல்லிலிருந்துதான் இந்த சூழலியல் என்கின்ற இந்த சொல்லானது பிறந்திருக்கிறது. நாம் இதை ஒரு நூற்றாண்டினுடைய ஒரு அறிவியல் துறையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய மண் சார்ந்த மரபுகளோ அல்லது நம்முடைய சங்கம் சார்ந்த வாழ்வியலோ இது ஒரு வாழ்வியலாகவே இருந்திருக்கிறது. நம்முடைய இலக்கியங்களாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய வாழ்வியலாக இருக்கட்டும், நம்முடைய கலாச்சாரமாக இருக்கட்டும், நம்முடைய மரபார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்குள்ளாகவும் இந்த சூழ்நிலைகள் என்பது இரண்டர கலந்து விளங்கி இருக்கிறது என்பது ஒரு மறுக்க முடியாத ஒரு விஷயமாகவே இருக்கிறது. பாரதியினுடைய பாடல்கள் இந்த சூழலியலை அப்படியே வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறது. ஒரு இடத்தில் பாரதி இப்படி பேசுகின்றான், மண் மட்டும் அன்று மண்ணும் அக்தே. உலகில் உள்ள உயிர்கள் எல்லாம் தெய்வம் கண்டீர், ஊர்வனவும் பரப்பனவும் நேரே தெய்வம், பார்க்கும் பொருள் எல்லாம் தெய்வம் தானே. இங்கே இயங்குகின்ற பொருட்கள் எல்லாம் தெய்வம் கண்டீர், சடப்பொருளும் அக்தே அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் ஒரு பாடல்ல. அதாவது உயிர் உள்ளவை மட்டுமல்ல, உயிர் அல்லாமல் இருக்கக்கூடிய சடப்பொருளும் கூட தெய்வம் தான். எப்படி இந்த சூழலியலில் எல்லா பொருட்களும் எல்லா உயிரினங்களும் நமக்கு உதவுகிறது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வியலை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தான் மட்டும் தன்னுடைய வாழ்வியலை அமைத்துக் கொள்ள முடியாது. அவன் சூழலியல் சார்ந்தவனாக இருக்கிறான், சூழலியல் சார்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அவன் அமைத்துக் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். இந்த மரங்களும் மலைகளும் மண்ணும் மரமும் ஆறுகளும் அவனுடைய வாழ்வியலை அடிப்படையாக செயல்படைய செய்யக்கூடியவையாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதைத்தான் பாரதி இந்த கவிதையில் விளக்குவதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அல்லது நாம் கண்முன் இருக்கக்கூடிய, நாம் மிக சிறியவர்களாக இருக்கிறோம் ஆனால் நமக்கு முன்னதாக இருக்கக்கூடிய, மிக பெரும்பாலும் விளங்கி கொண்டிருக்கக்கூடிய இயற்கையினுடைய சக்திகளாகிய சூரியன், சந்திரன், மழை, நட்சத்திரம், வானம், இவையெல்லாம் நம்முடைய அறிவுக்கு எட்டாதவை. ஆனால் இந்த செயல்கள் தான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. பாரதி பேசுகின்றான், இந்த உயிர்கள் எல்லாம் எப்படி நம் ஊர் இருக்கிறது என்பதை பற்றி பேசுகின்றான். அவன் சொல்லுகின்றான், முன்னோர்கள் எவ்வுயரும் கடவுள் என்றார் முனைவாக அவ்வுரையை நான் மேற்கொண்டேன் என்று சொல்லுகின்றான். எப்படி நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த எல்லாமே நமக்கு கடவுளாக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவையாக இருக்கிறது. கடவுள் எப்படி கண்ணுக்கு தெரியாதவனாக இருக்கிறானோ, கண்ணுக்கு தெரியாமல் நம்மை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறானோ, நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறானோ, அதை போல இந்த இயற்கை நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்று அவன் பேசுகின்றான். முன்னோர்கள் எவ்வுயிரும் கடவுள் என்றார் நான் அந்த உரையை முடிவாக ஏற்றுக்கொண்டேன் என்று சூழலியல் குறித்து அவன் பேசுகின்றான்.
அப்படி என்ன நம்முடைய முன்னவர்கள் சொன்னார்கள் என்று பார்த்தால், நம்முடைய தமிழனினுடைய நிலம் குறித்த பகுப்பு, அவனுடைய வாழ்வியல் குறித்த பகுப்பு மிகவும் வியப்புக்குரியது. தமிழனினுடைய முதல் பொருள் என்பது அனைவரையும் ஆச்சரியத்தை ஆழ்த்தக்கூடிய ஒன்று. மிக மரபார்ந்த பண்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய கிரேக்கம் போன்ற ஒரு சில மொழிகளை தவிர இது போன்ற ஒரு பாகுபாட்டை நம்மால் பார்க்க முடியவில்லை. அது என்ன பாகுபாடு என்றால், தமிழனினுடைய முதல் பொருள் நிலமும் பொழுது. இது ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு விஷயம், சூழலியலோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது எப்படி நிலமும் பொழுதும் முதல் பொருளாக ஆகிறது? எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, நம்ம கேட்கிற ஒரே விஷயம் எப்ப நடந்துச்சு, எங்க நடந்துச்சு, எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது அங்கே நாம எதை குறிப்பிடுறோம் அப்படின்னா நேரத்தை குறிப்பிடுவோம். எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்கும் போது இடத்தை குறிப்பிடுவோம். அப்ப இந்த இரண்டுமோடு இணைந்து இருக்கக்கூடியவனாகத்தான் மனிதன் இருக்கிறான். எனவேதான் நம்முடைய தமிழ் முன்னவர்கள் எதை சொன்னாங்க அப்படின்னா, முதற்பொருள் என்பது நிலவும் பொழுதும் என்கின்ற ஒரு வரையறையை ஏற்படுத்தி வைத்தார்கள். பருப்பொருள் பேசுறாங்க, மனிதன் உயிர் வாழ்வதற்கான அடிப்படை எது எது அப்படின்னு ஒரு 14 பொருட்களை பற்றி பேசுறாங்க. மனிதன் என்ன வகையான நிலத்தை சார்ந்தவனாக இருக்கிறான், என்ன வகையான நீர் அவன் இருக்கக்கூடிய இடத்தில் கிடைக்கிறது, என்ன மரங்கள் இருக்கிறது, பறவைகள் இருக்கிறது, விலங்குகள் இருக்கிறது, என்ன நீரை அவன் குடிக்கின்றான், அவனுடைய ஊரினுடைய அமைப்பு இருக்கு எப்படி இருக்கிறது, அவனுடைய பேர் என்ன, அவனுடைய தொழில் என்ன, அவன் பயன்படுத்தக்கூடிய இசைக்கருவிகள் என்ன, அவனுடைய பாடல்களினுடைய தாளங்கள் என்ன, சந்தங்கள் என்ன, இத்தனையும் பருப்பொருளில் கொண்டு வந்து தமிழர்கள் நிறுத்துகிறார்கள். இதில் ஆச்சரியம் என்னவெனில், நாம் வணங்கக்கூடிய தெய்வத்தையும் தமிழர்கள் பருப்பொருளில் தான் இருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் கண்முன்னே காடக்கூடிய அனைத்தும், நம் கண்முன்னே நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக அமையக்கூடிய இயற்கை அனைத்தும் கடவுள் என்கின்ற ஒரு இயற்கை தமிழ் தழுவிய ஒரு கோட்பாட்டை நம்முடைய முன்னவர்கள் வாழ்ந்திருந்தார்கள். அந்த ஒரு கோட்பாட்டை தான் பாரதி இங்கே முன்வைக்கின்றார். முன்னோர்கள் எவ்வுயிரும் கடவுள் என்றார், முடிவாக உரையை நான் மேற்கொண்டேன் என்று சொல்கின்றான். இப்படி சொல்லுகின்றவன் ஞாயிறை புகழ்ந்து பாடுகின்றான், திங்களை புகழ்ந்து பாடுகின்றான், மழையை வாழ்த்தி பாடுகின்றான். இவையெல்லாம் நமக்கு வாழ்வளிக்கக்கூடிய தெய்வங்கள் என்று அவன் பாடுகின்றான். ஒரு இடத்தில் ஞாயிறு வணக்கத்தில் அவன் இவ்வாறு பேசுகின்றான், சாதல் கொண்டனை போலும் மண் இதே, கண்பிறன்றி நோக்குகின்றாயே, மாதர் பூமியும் இன்னிசை காதல் மண்ணினர், இதில் ஐயம் ஒன்றில்லை, ஆதி தாய் தந்தையர் நீங்கள் உமக்கு 1000 தரம் அஞ்சலி செய்வேன் என்று சொல்லுகின்றான். இன்று நம்முடைய அறிவியல் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பெருவெடிப்பு கோட்பாடு என்கின்ற ஒரு கோட்பாட்டினை பாரதி இங்கே பேசுகின்றான். அப்படி பேசுகின்ற பொழுது அவன் சொல்லுகின்றான், இந்த பூமி எங்கிருந்து வந்தது என்றால், சூரியனில் இருந்து தெரித்து விழுந்த ஒரு நெருப்பு கோலம், பின்பு அது குளிர்ந்து பூமியாக மாறியது, உயிர்கள் உண்டாகியது, உயிர்களுக்கு தேவையான அனைத்தும் உண்டாகியது என்பதை அறிவியல் சொல்லுகிறது. இந்த அறிவியலினுடைய உண்மையை இந்த இடத்திலே பாரதி வெளிப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. இந்த ஞாயிறு இருக்கிறதே அது தந்தை, இந்த பூமி இருக்கிறதே அது தாய் என்று சொல்லுகின்றான். இன்னொரு இடத்திலே பேசுகின்ற பொழுது பேசுகின்றான், இந்த ஞாயிறினுடைய கரங்கள் பட்ட இடமெல்லாம் உயிர் உண்டாகிறது. ஏனெனில் சூரிய ஒளி என்பது மனிதனுடைய வாழ்க்கைக்கோ அல்லது மற்ற உயிர்களினுடைய வாழ்க்கைக்கோ, மரம் செடிகளினுடைய வாழ்க்கைக்கோ மிக அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஓ, ஞாயிறினுடைய அந்த கிரணங்கள் படக்கூடிய இடங்களில் எல்லாம் உயிர் உண்டாகிறது. பூக்கள் கதிரவனை விரும்புகிறதாம், இலைகள் எல்லாம் யோகத்தில் ஆழ்ந்திருக்கிறதாம் அவனுடைய அழகை ரசிப்பதற்காக என்று பாரதி எழுதுகிறார். எவ்வளவு ஒரு கவித்துவமானவர்கள் சூரியனுடைய அந்த வெப்பத்தை பெறுவதற்காக இலைகள் எல்லாம் யோகம் எழுதி இருக்கின்றன என்று பேசுகின்றான். சூழலியலில் ஒரு சூரியனினுடைய பங்கு எவ்வளவு என்பதை பாரதி இந்த இடத்திலே பதிவு செய்கின்றான். குயில் பாட்டிலே மிக அழகாக சூரியனுடைய அந்த ஒலி கிரணங்கள் மேலேறி வருகிறது. வருகின்ற போது அதை மிக அழகாக பேசுகின்றான், உள்ளை நகை உறுத்தி, பூவை வியப்பாக்கி, மண்ணை தெளிவாக்கி, மலரில் மலர்ச்சி தந்து, விண்ணை தெளிவாக்கும் விந்தை சோதி என்று சூரியனை பற்றி பேசுகின்றான். எவ்வளவு அழகான ஒரு கவித்துவம், கவித்துவத்தினுடைய உச்சத்திற்கு இங்கே அழைத்து செல்கின்றான். உள்ளை நகை உறுத்துகிறதாம் சூரிய ஒளி, எப்படி நகை உறுத்தும், சூரியனின் மேலே பனித்துளிகள், புள்ளின் மேலே பனித்துளிகள் இருக்கிறது, சூரியனுடைய கதிர்கள் அதன் மேல் படுகின்ற பொழுது அவை பலபலக்கின்றன.
அந்த பளபளப்பு புற்கள் சிலிக்கானை போல தோற்றமளிக்கிறது என்று பாரதி எழுதியிருந்தான். நம்மை உறுத்துகிறது என்று சொல்லியிருந்தான். பல வகையான வைரங்களையும் வைடூரையும் அணிந்து கொண்டிருப்பதை போல புல் ஜொலி ஜொலிக்க ஆரம்பிக்கிறது. இத்தனை கவித்துவத்தை மகாகவிகளை தவிர வேறு யாராலும் எழுதிவிட முடியாது. எனவேதான் உலகத்தினுடைய புதுக்கவிதையினுடைய மூல ஊற்றுக்களை திறந்து கொடுத்த எழுதுகின்ற பொழுது புற்களை பற்றி ஒரு சுதந்திரத்திற்கான குறியீடாக அவற்றினை அவன் பயன்படுத்துவதை பார்க்க முடிகிறது. அங்கேயும் அவன் புள்ளைத்தான் மேலுடையதாக காட்டுகின்றான். நம்முடைய இந்தியாவினுடைய மிகச்சிறந்த ஒரு வங்க இயக்குனர் சத்யஜித்ரே என்பது அவருடைய பெயர். அவருடைய முதல் படம் அதேபூர் பாஞ்சாலி என்கின்ற ஒரு படம், மழை குறித்ததான ஒரு படம் அது. அந்த படத்திலே மழையினுடைய காட்சிகள் வருகின்ற பொழுதெல்லாம் அதற்கு முன்னதாக ஒரு எழுத்தாணி குச்சியை பற்றிய ஒரு செய்தி அது அந்த படத்திலே ஒரு காட்சி இடம்பெற்றுக் கொண்டே இருக்கும். ஒரு எழுத்தாணி குச்சி நீரின் மேல் எழுதி கொண்டே போகும். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. வெற்றி அடைந்த பிறகு எல்லோரும் சத்யஜித்ரேவிடம் கேட்டார்கள். அவர் சொன்னாராம், ஏன் இந்த எழுத்தாணி குச்சியை நீங்கள் உங்களுடைய படங்களில் காட்டிக்கொண்டே இருக்கிறீர்கள் அந்த படத்தில் என்று கேட்டார்களாம். அதற்கு அவர் சொன்ன பதில் என்னவென்றால், நான் சிறுவனாக இருக்கின்ற போது மகாகவி காகுரிடம் ஆட்டோகிராஃப் வாங்குவதற்காக போனேன். அப்பொழுது அவர் எனக்கு ஒரு விஷயத்தை எழுதி கொடுத்தார். என்னவென்றால், ஏழு கடல்களையும் ஏழு மலைகளையும் நான் தாண்டி வந்தேன். ஆனால் என்னுடைய காலடியில் இருக்கக்கூடிய சிறைய புள்ளில் இருக்கக்கூடிய பனிப்புலியை பார்க்க நான் மறந்து போனேன் என்று எழுதி கொடுத்தாராம். எடுத்து கொடுத்துவிட்டு சொன்னாராம், எப்பொழுதெல்லாம் சிறிய சிறிய விஷயங்களை கவனத்தில் கொள்கிறாயோ, பிரம்மாண்டங்களை பார்ப்பதற்கு 1000 பேர் இருக்கலாம், ஆனால் சிறிய விஷயங்கள் தான் ஒரு மனிதனை கவிஞனாக்குறது, கவித்துவம் மிக்கவனாக ஆக்குகிறது என்று தாகூர் சொன்னாராம். அதைத்தான் இந்த இடத்தில் பாரதியும் சொல்கின்றான். புள்ளை நகை உறுத்துகிறதாம் இந்த சூரிய ஒளி. இப்படி பேசிக்கொண்டே வருகின்ற போது அவன் காற்றை பற்றி பேசுகின்றான். இன்று காற்றினுடைய நிலைமை என்ன என்பது நாம் அனைவருக்குமே தெரியும். சூழலியலில் நாம் மறந்து போன ஒரு விஷயம் நம்முடைய உயிர் காற்று. நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அடிப்படை, ஆனால் அதை நாம் மறந்து போனோம். நாம் உயிர் வாழ்வதற்கான அடிப்படை காற்று. இது நாம் ஒரு காலத்திலே நீரை வாங்கி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னது போய் இன்று நாம் காற்றை வாங்குகிறோம். காற்று இல்லாமல், உயிர் காற்று என்கின்ற அந்த ஆக்சிஜன் இல்லாமல் இன்றைக்கு இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கை எத்தனையோ ஆயிரங்கள், எத்தனையோ லட்சங்கள். ஆனால் அந்த சூழலியலினுடைய தன்மையை நாம் மறந்து போனோம். பாரதி பேசுகின்றான். 100 ஆண்டுகளுக்கு முன்னதாக அதை அவன் எழுதியிருக்கின்றான். காற்று அவனை வணங்குது. அவன் வரக்கூடிய வழியில் சேறு தங்கல் ஆகாது. அவன் வரக்கூடிய வழியில் நாற்றம் இருத்தல் ஆகாது. அவன் வரக்கூடிய வழியில் அழுகிய பண்டங்களில் ஓடல் ஆகாது. காற்று அவன் வருகிறான், அவனை வணங்குவோம். அவன் வரக்கூடிய வழியை நீர்த்தெளித்து வைப்போம், தூய்மையாக்கி வைப்போம். அவன் வரக்கூடிய வழியில் மலர் தோட்டங்களையும் பொருட்சோலைகளையும் அமைப்போம் என்று பாரதி பார்க்கின்றான். எத்தகைய ஒரு தீர்த்த தரிசன பார்வை இது! சூழலியலோடு அவன் கொண்டிருந்த ஒரு நேசத்தை இது எவ்வளவு அழகாக காட்டுகிறது என்பதை நம்மால் இந்த இடத்தில் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஒரு காற்று என்பது எத்தனை ஆதாரமானது, காற்று என்பது உயிர் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை பாரதி இந்த இடத்திலே பதிவு செய்வதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. நம்முடைய தமிழர்களினுடைய ஒரு மரபார்ந்த விஷயத்தை பாரதி எடுக்கின்றான். அதிலிருந்துதான் இது போன்ற ஒரு கவித்துவமான வரிகளை அவனால் பொருத்த முடிகிறது. நம்முடைய தமிழர்கள் மிகவும் சிறந்தவர்கள். எப்படி எனில், கண்ணுக்கு தெரியாத காற்றுக்கு கூட பெயரிட்டவன் நம்முடைய தமிழர். அவற்றினுடைய தன்மையை பொறுத்து, அவற்றினுடைய திசையை பொறுத்து அவற்றிற்கு பெயர்களை கொடுத்தான். வடக்கில் இருந்து வந்தால் அதற்கு வாணை, தெற்கில் இருந்து வந்தால் செந்தில், மேற்கில் இருந்து வந்தால் மேலை காற்று, கிழக்கில் இருந்து வந்தால் கொண்டல் காற்று என்று அவன் காற்றுக்கு தமிழன் பெயர் பதித்தான். இளம் தென்றல், தென்றல், கடும் காற்று, மென்காற்று என்றெல்லாம் பேர் சொன்னான். சூறாவளி, புயல் என்றெல்லாம் பெயர்களை வைத்தான். பாரதி பேசுகின்றான், காற்றை பற்றி பேசுகின்றான், காற்றின் பரிமாணங்களை பற்றி பேசுகின்றான். காற்று தேவன் பொறாமை கொண்டான். அவன் அமைதியின்றி உழலுகிறான், அவன் சீறுகிறான், புடைக்கிறான், துடைக்கிறான், ஓலமிடுகிறான், சுழலுகிறான், ஓடுகிறான், எழுகிறான், நிலையின்றி கலங்குகிறான், வெளியும் ஒளியும் மூனத்தில் கலந்து நகை செய்கிறான் காற்று தேவன் என்று பேசுகின்றான். காற்று எப்படி எல்லாம் மாறும், ஒரு காற்றினுடைய இயக்கம் எப்படி எல்லாம் இருக்கும் என்பதை இந்த இடத்திலே பாரதி பதிவு செய்கிறான்.
மிக நெருக்கமாக சூழலியலோடு சேர்ந்து அவன் இவற்றை உற்று நோக்கி இருக்கின்றான். இந்த சூழலியலில் ஒவ்வொன்றினுடைய பங்கு என்ன என்பதை பாரதி பேசிக் கொண்டே இருக்கிறான். மழையை பற்றி பேசுகின்றான். இந்த மழை என்பது இனிமையுடன் பெய்கின்றது, மழை காடுகின்றது என்று சொல்கின்றான். ஆயிரம் தந்திகளை உடைய இசைத்தழியது என்று சொல்கின்றான். வைர கோல்கள் விண்ணில் இருந்து இறங்குகிறது என்று மழையை அவன் வருணிப்பதை பார்க்க முடிகிறது. உடைந்து எல்லாம் பாயுது பாயுது பாயுது, வெட்டி அடிக்கிது மின்னல், கடல் வீரத்தில் இடை கொண்டு விண்ணை இடிக்கிது, கொட்டி இடிக்கிது மேகம், என்று விண்ணை குடையுது காற்று, சட்டச்சர சட்டச்சர சட்டா சட்டச்சுர சட்டச்சுர சட்ட என்று தாளங்கள் கொட்டி கனைத்தது வானம், தீர்த்தருகிறோம் என்று மழையை பற்றி பேசுகின்றான். ஒரு மழையை இவ்வளவு அழகாக வர்ணித்த ஒரு கவிஞரை நாம் பார்த்திருக்க முடியாது. மழை பெய்கிறதாம், திட்டுகள் எட்டும் முழங்குகிறதாம், வானம் கனைக்கிறதாம். எப்படி மழை நின்ற பிறகு ஒரு தூவானம் என்று ஒன்று சொல்லுவார்களே, அப்படி தூவானம் தூவிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த மேகங்கள் மெல்லே கடந்து போகின்ற பொழுது ஒரு கணைப்பு தோன்றுமே, அதை சொல்லுகின்றான். மேகம் வானங்கள் காலம் கொட்டி கணைக்குது என்று சொல்லுகின்றான். எவ்வளவு அழகாக இயற்கையோடு அவன் கலந்து போயிருப்பவனாக இருந்திருந்தால் இந்த விஷயத்தை அவன் நமக்கு பதிவிட இவன் இயற்கையோடு கலந்து இயற்கையினுடைய அந்த மகா அம்சங்கள் அனைத்துமாக தன்னை பார்க்கின்றான். எப்படி எதையெல்லாம் கற்றற்றதாக இருக்கிறதோ, எதனெல்லாம் உயர்வாக இருக்கிறதோ, அத்தனையினுடைய அம்சங்களாகவும் பாரதி தன்னை இணைத்துக் கொள்கின்றான். இந்த இயற்கையோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கின்றான். இதை ஒரு கட்டற்ற விடுதலையினுடைய குறியீடாக இவற்றையெல்லாம் அவன் பார்க்கிறான் என்பது ஒருக்க மறுக்க முடியாதுமே. இயற்கையை அவன் இப்படி மட்டுமா பார்த்தான், காதலுக்கும் இயற்கையை அழைத்துக் கொண்டு வருகிறான். சூழ்நிலையில் இருந்துதான் தன்னுடைய காதலியை அவன் மிக அழகாக வர்ணிக்கின்றான். ஒரு இடத்திலே பேசுகின்றான், சுடர் விழிதான் கண்ணம்மா சூரிய சந்திரரும், வட்ட கரிய விழி கண்ணம்மா வானின் கருமை கொள்ளும், கட்டு கர நீல புடவை பதித்த நல்வகிரும், நட்ட நடுநிசையில் தோன்றும் நட்சத்திரங்களவி, சோலை மலரொலியோ கண்ணம்மா உன் சுந்தர புன்னகை, நீல கடல் அலையோ உன் நெஞ்சின் அலைகளடி, கோலக் குயிலோசை உனது உயிரின் குரலின் இன்மையடி என்று தன்னுடைய காதலியை வர்ணிக்கின்றான். கரிய விழி கண்ணம்மா வானின் கருமை கொள்ளோ என்று பேசுகின்றான். அதனுடைய உச்சம் அவனுடைய காதலி மிக அழகாக கருநீளத்தாலான ஒரு புடவை அணிந்திருக்கிறார். அதில் வைரங்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. அவன் பார்க்கிறான், நட்ட நடுநிசையில் வானத்தை பார்க்கிறான். மேகங்கள் அற்ற வானம் மிக தெளிவாக தெரிகிறது. மிக கருத்த வானத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் தன்னுடைய காதலியினுடைய புடவையையும் ஞாபகப்படுத்துவதாய் இருக்கிறது. எவ்வளவு ஒரு அழகான காதலியினுடைய வர்ணனையை இவனால் கொடுக்க முடிகிறது. ஒரு இடத்திலே நம்முடைய சிலப்பதிகாரத்திலே நம்ம இவன் பேசுவான், கோவலன் கண்ணகியை வர்ணித்து பேசுவான். மாசரு பொன்னே வலம்புரி முத்தே, காசரு விரையே கரும்பே தேனே, அரும்பெறல் பாவாய் என்று பேசுகிறானே. அந்த ஒரு நடையை அல்லவா பாரதியினுடைய இந்த வரிகளில் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு தமிழினுடைய மரபுகளை, தமிழினுடைய அக இலக்கிய மரபுகளை பாரதி அப்படியே உள்வாங்கிக் கொள்கிறான். ஒரு இடத்திலே தமிழினுடைய அத்தனை விஷயங்களும் பேசுகிறான் அகற்றினையில். அதில் பகல் குறி என்று ஒன்று வருகிறது. தலைவனும் தலைவியும் பகலில் சந்தித்துக் கொள்வது. கொஞ்சம் முன்னதாகவே தலைவன் கடற்கரைக்கு வந்துவிட்டான். பின்னதாக காதல் வருகின்றார். பின்னதாக வந்து தலைவனுடைய கண்களை அவள் புதைக்கிறார். புதைத்து விட்டு அவள் ஒரு கேள்வி கேட்கிறாள் தலைவனிடம், நினைத்த திரைகடலில் என்ன கண்டித்தேன், நீல விசம்பினிடை என்ன கண்டித்தேன், திரைத்த முறையிடையே என்ன கண்டித்தேன், சின்ன குமிழிகளில் என்ன கண்டித்தேன், பிரித்து பிரித்து மேகம் அழுந்து பெற்றது என்ன அப்படின்னு அவள் கேட்கிறாள். அது சம பதில் சொல்லி ஆகணும், ஏன்னா முன்கூட்டியே வந்துதான். சூழ்நிலையிலிருந்து அவள் கேட்ட கேள்விகளில் இருந்தே அவன் பதிலை தருகிறான். தெரித்த திரைக்கடலில் நின் முகம் கண்டேன், நீல விசம்பினிடை நின் முகம் கண்டேன், தெரித்த உரையினிடை நின் முகம் கண்டேன், சின்ன சின்ன குமிழிகளில் நின் முகம் கண்டேன்,
திரித்து பெரித்து நினைக்கும் அலந்தே பெற்றது நீ முகம் அன்று வேறில்லை என்று சொல்கின்றான். பார்க்க இடமெங்கும் கண்ணம்மா உன்னை போல் பாவை தெரிகிறது. நீதான் தெரியுது எல்லா இடத்திலையும், உன்னை தவிர எனக்கு வேறு என்ன தெரிய முடியும் என்று அவன் பேசுகின்றான். காதலினுடைய உச்சத்திலும் கூட அந்த இயற்கையினோடு அவன் கலந்து போகக்கூடியவனாக இருக்கின்றான். அகிலக்கிய மரபுகளை பின்பற்றுகிறான் என்று சொன்னேன். குறி தவறி போகிறது. இரவு நேரத்திலே வருகிறான். காதலி சொன்ன இடத்திலே காதலி இல்லை. தெற்கு மூலையிலே செண்பக தோட்டத்திலே நான் இருப்பேன் என்று சொன்னார். ஆனால் வார்த்தை தவறிவிட்டார். அவன் சொல்றான், மேனி குதிக்குதடி, தலையை சுற்றியே வேதனை செய்குதடி, வாணி நிடத்தலையெல்லாம் அந்த வெண்ணிலா வந்து தழுவுதுவார், மோனி சிறுக்குதடி, இந்த வையகம் மூழ்கி இருளிலே யான் ஒருவன் மட்டிலும் பிரிவென்பதோ நரகத் தொழுவதோ என்று கேட்கின்றான். உன்னை பார்த்திருந்தால் எனக்கு சொல்லும். இந்த செண்பகம் தோட்டத்தினுடைய மூலையிலே இந்த வாசனையோடு வாசனையாக உன்னோடு கலந்து பழகியிருந்தால் எவ்வளவு இனிமையாக இருந்திருக்கும். எனக்கு தலையை சுற்றுகிறது, உடலெல்லாம் சுடுகிறது, ஆனால் இந்த வெண்ணிலா என்னை கேலி செய்கிறது. பின்னே அது தழுவிக்கொண்டே போகிறது, அழகாக இருக்கிறது, ஆனால் நீ என்னோடு இல்லையே என்று அவன் பேசுகின்றான். ஒரு குருந்தொப்பியினுடைய தலைவி சொல்லுவார், ஊரே தூண்டி கொண்டிருக்கிறது, நான் மட்டும் தூண்டவில்லை. நல்லன்றே யாம் முனிவின்றி சொல்ல வீந்தனரே மக்கள், அனந்தலை உலகமும் துஞ்சும், யான் ஓரால் மட்டும் துஞ்சாதனே, உலகம் தூங்குகிறது, எனக்கு இன்னும் தூக்கம் வரவில்லை. ஒரு சனம் தூங்கிருச்சு, பூத காத்து அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கல, ஏனோ தெரியல என்கின்ற அந்த வெளிப்பாட்டை இந்த இடத்திலே ஒரு தலைவனுக்கு பாரதி காணிக்கையாக்குகிறான். ஒரு அழகான விஷயத்தை, சூழலியலோடு கலந்த ஒரு விஷயத்தை இயற்கையின் வழியாக அவன் நமக்கு கொடுப்பதை பார்க்க முடிகிறது. அவன் சொல்லுகின்றான், பெண்களை பற்றி பேசுகின்ற போது பேசுகின்றான், உலக வாழ்க்கை கடலில் அவ்வப்போது இலைப்பாறை கொள்வதற்கான அழகான திட்டுகள் செங்கல் என்று அவன் பேசுகின்றான். அதை கூட இயற்கையோடு தான் ஒப்பிடுகின்றான். எப்படி நாளை இறக்க போகின்ற ஒரு காதலனுக்கு முன்னதாக அந்த சிறைச்சாலைகளின் நடுவே ஒரு பெண் வந்து நின்றால் அவனுடைய மனம் பரவசம் அடையும். அதே போல பாரதியினுடைய மனமும் இந்த இயற்கையை காணும் போதெல்லாம் பரவசம் அடைகிறது. அதை அவன் எல்லாவற்றோடும் இணைத்துக் கொள்கிறான் என்று பார்க்க முடிகிறது. அடுத்து பார்க்கின்ற போது பாரதி தன்னுடைய காதலுக்கு மட்டுமா இயற்கை அழைத்தான், குடும்ப வாழ்க்கைக்கும் அழைத்து வருகின்றான். பெட்டையோடு இன்பம் பேசி தலிப்புற்று பேடு இல்லாத ஒரு கூடு கட்டி கொண்டு முட்டை தரும் குஞ்சை காத்து மகள் வேண்டி முந்தை உணவு கொடுத்து அன்பு செய்து முற்றத்திலேயும் கழனி வெளியிலேயும் முன்கண்ட தானியும் தன்னை கொணர்ந்து உண்டு மற்ற பொழுது கதை சொல்லி தூங்கி பின் வைகரை ஆகவும் பாடி விழிப்புற்று வித்து விடுதலையாக்கி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியை போலே என்று குடும்ப வாழ்க்கைக்கு சிட்டுக்குருவியை குறியீடாக்குகிறான். அதை உதாரணமாக ஆக்குகிறான். எல்லாருக்கும் தான் குடும்பம் இருக்கு, எல்லாருக்கும் தான் குழந்தைகள் இருக்கிறார்கள். உனக்கு மட்டுமா குடும்பம், உனக்கு மட்டுமா குழந்தைகள், நீ மட்டும்தான் இந்த வண்ணத்துக்குள்ளாக சிக்கி உழலுகிறாயா? இந்த சிட்டுக்குருவிக்கும் தான் குடும்பம் இருக்கிறது, ஆனால் அது உன்னை போல் கவலைப்படுவதில்லை. விட்டு விடுதலையாக நிற்கிறது, எல்லாவற்றையும் இருந்து இந்த சிட்டுக்குருவி விடுதலையாகிறது என்று பாரதி பேசுகின்றான். எப்படி மற்ற பொழுது கதை சொல்லி மகிழ்கிறதாம், தன்னுடைய இணையோடு பேசி மகிழ்கிறதான், எவ்வளவு அழகான ஒரு வாழ்வியலுக்கான ஒரு விதையை பாரதி இடத்திலே ஒரு சூழலின் வழியாக விதைப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அப்படின்னு பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை அவனுடைய கட்டுரையில் எழுதுகிறான். நம்முடைய நாட்டிலே ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, இந்த உலகம் பொய். பாரதி சொல்கின்றான், வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய வீட்டிலே இந்த விஷயத்தை சொல்லலாகாது, இது ஒரு அவச்சொல். நடுவீட்டிலே நின்று இந்த உலகம் பொய் என்று சொல்லக்கூடாது, இந்த உலகம் பொய்யல்ல, இந்த உலகம் நிஜம், இந்த வாழ்க்கை நிஜம், தன் மனையாளோடு சேர்ந்து வாழக்கூடிய இன்பம் நிஜம் என்று வாழ்வியலினுடைய உண்மையை பேசுகின்றான். பேசிவிட்டு சொல்லுகின்றான், கவலையை மறந்து வாழ்வது இங்கு வீடு என்று சொல்லுகின்றான். எது சொல்கிறோம் தெரியுமா? கவலையை மறந்து விட்டு இங்கே வாழ்வதுதான் சொல்கிறோம் என்று பாரதி பேசுவதை பார்க்க முடிகிறது. அடுத்து பார்க்கின்ற போது இயற்கை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிறான். சூழலியலோடு சார்ந்த ஒரு வாழ்வை அடுத்த தலைமுறைக்கு அவன் சொல்லிக் கொடுக்கின்றான். குழந்தைகளுக்கு ஒரு நல்லிணக்கத்தை, ஒரு நல்லுணர்வை சமூகத்தோடு அவன் ஊட்டுகிறான். மனிதன் மட்டுமல்ல சமூகம், எல்லாவற்றோடும் சேர்ந்ததுதான் சமூகம் என்பதை சொல்லிக் கொடுக்கின்றான்.
குழந்தையை காட்டில் வாழ்கின்றான் பாப்பா காட்டிலே. ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்று சொல்லிவிட்டு அவன் பேசுகின்றான் சின்னன் சிறுகுருவி போலே. நீ திரிந்து பறந்து வா பாப்பா, வண்ண பறவைகளை கண்டு மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா. கொத்தி திரியும் அந்த கோழி அதை கூடி விளையாடு பாப்பா. எட்டி திருடும் அந்த காக்கை இறக்கப்பட வேண்டும் அடி பாப்பா. பாலை ஒழிந்து வரும் பசுதான் அது பசுமைக்கு நல்லதடி பாப்பா. வாளை குழைத்து வரும் நாய்தான் மனிதருக்கு தோழன் அடி பாப்பா என்று பேசுகின்றான் ஒரு சூழலியலோடு. உங்களுடைய கலாச்சாரத்திலே ஒரு விஷயம் உண்டு. பொங்கல் இருக்கின்ற போது வீட்டிலே பட்டி பொங்கல் என்கின்ற ஒன்று செய்வார்கள். அது என்னவென்றால் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஒரு இலை இடுவார்கள். அந்த இலையில் ஒரு நாய்க்கும் ஒரு இலை இடப்படும், ஒரு பூனைக்கும் ஒரு இலை இடப்படும். ஏனெனில் எங்களுடைய குடும்ப உறவுகளின் இவைகள் எல்லாம் உண்டு என்பதை போற்றி உணர்த்துவதற்காக, மனிதனுடைய வாழ்வியல் சூழல் சார்ந்தது என்பதை உணர்த்துவதற்காக இதைத்தான் பாரதி சிறு வயது முதல் மிக அழுத்தமாக விதைக்கிறான் குழந்தைகளிடம். அந்த பாடலினுடைய முடிவிலே இப்படி சொல்கின்றான், உயிர்கள் இடத்தில் அன்பு வேண்டும், தெய்வம் உள்ளவென்று தான் அறிதல் வேண்டும் என்று பேசுகின்றான். உயிர்களிடத்தில் அன்பு காட்டுகின்ற போது சத்துவமற்ற பலன் இல்லாத தன்னை விட எளிய உயிர்களிடத்திலே அன்பு காட்டுகின்ற பொழுது தெய்வம் என்பது அங்கே தோன்றுகிறது. அதுதான் தெய்வமாக பார்க்கப்படுகிறது. நாம் அங்கே தெய்வமாக மாறுகிறோம் என்கின்ற தன்மையை பாரதி இந்த சூழலியலின் வழியாக பேசுகின்றான். இதை கழித்து பார்க்கின்ற போது இந்த சூழலியலோடு இறைவன் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றான். சூழலின் வழியாக கடவுள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறான் என்பதை பாரதி சொல்கின்றான். காயிலே குளிர்ப்பது என்ன கண்ண பெருமானே, கனியிலே இனிப்பது என்ன கண்ண பெருமானே, காற்றிலே குளிர்தல் என்ன கண்ண பெருமானே, கனலிலே சுவை என்ன கண்ண பெருமானே என்று பாடுகின்றான். இறைவன் காயில் குளிப்பாக இருக்கிறான், அவனே கனிந்த பிறகு இனிக்கிறான். இது இறைவன் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறான். அப்படித்தான் அவன் பாடுகின்றான், காக்கை சிறுகினிலே நந்தலாலா, என் கரு நிறம் தோன்றுதையே நந்தலாலா, பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா, என் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா அப்படின்னு பாருங்க. காக்கை அந்த கருப்பு அங்கே பார்க்கக்கூடிய மரங்களினுடைய பச்சை எல்லாம் இறைவனை நினைவுபடுத்துகிறது. நம்முடைய தமிழ் முன்னோர்களினுடைய பாரம்பரியங்களை அவன் எல்லா இடத்திலும் பின்பற்றி கொண்டே வருகிறான். தொண்டரடி போடி ஆழ்வார் பேசுகின்ற போது பேசுவார், பச்சை மா மலைபோல் வேணி என்று இறைவனை வர்ணிப்பார். அந்த பச்சை நிறம் இங்கே செல்கிறதாம். தம்மன் ராமனை வர்ணிக்கின்ற போது சொல்லுவார், மயிலோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ, ஐயோ இவன் மேனி என்பதோர் அழிய அழகுடைய அனைவரை என்னென்ன சொல்றது. இந்த கருப்பு நிறத்தில் எந்த கருப்பு நிறத்தோடு அவனை நான் ஒப்பிடுவேன் என்று தம்பன் பேசுவானே, அந்த ஒரு நிலையை கொண்டு வந்து இங்கே காக்கை சிறகினிலே நந்தலாலானின் கரிநிறம் தோன்றுதையே நந்தலாலன், இக்குள் விரலை வைத்தால் நந்தலாலான் இனி தீண்டும் இன்பம் தோன்றுதையே. ஒரு உலகத்தில் ஒருவன் கூட இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்க முடியாது. இக்குள் விரலை வைத்தால் தீண்டும் இன்பம் தோன்றுகிறது என்பதை பேசுவது அவனை தவிர வேறு ஒரு மகாகவிஞ்சனும் அதை பாடி இருக்க மாட்டான் என்று சொல்லுகிறது. புரட்சிக்கு இயற்கை அழைத்து வருகின்றான். லாலா லஜபதியை கைது செய்து விடுகிறார்கள், நாடு கடத்தி விடுகிறார்கள். பாரதி அப்பொழுது பேசுகின்றான், விண்ணகத்தே இரவிதனை வைத்தாலும் அடல் கருங்கள் விரைந்து வந்து கண்ணகத்தே ஒளி தருதல் சாங்கிலமோ, வாழ்க்கை நீ லஜபதி என்று பாடுகின்றான். லஜபதி உன்னை யாராலும் அவ்வளவு சீக்கிரத்தில் நாடு நடத்தி விட முடியாது. விண்ணிலே அந்த இரவு அந்த ரவியானது இருக்கிறது, சூரியன் இருக்கிறது, அதனுடைய கதிர்களை மறைக்க முடியுமா, முடியாது. உன்னுடைய புகழை மறைக்க முடியுமா, முடியாது. உலக மா இலக்கிய மேதை கலீல் சிப்ரானுடைய கவிதை இப்படி வரும், என் கைகளில் நீங்கள் விளங்கு மாட்டலாம், என்னுடைய கால்களில் நீங்கள் சங்கிலிகள் போட்டலாம், இருட்டறைகளில் நீங்கள் என்னை கொண்டு போய் அடைக்கலாம், ஆனால் என்னுடைய சிந்தனையை நீங்கள் சிறைப்படுத்த முடியாது. ஏனெனில் அது சுதந்திரமானது. வீணையுடைய கம்பிகளை அறுத்து விடலாம், முழங்கும் முகசை மூமையாக்கி விடலாம், பாடக்கூடாது என அவன் வானப்பாடிக்கு சிறைகள் விதிக்க முடியும் என்று அவன் கேட்பான். அந்த ஒரு உணர்வை பாரதி இங்கே கொண்டு வருகிறான். எப்படி சூரியனினுடைய கதிர்களை எவராலும் மறைக்க முடியாதோ, லாலா லஜபதி உன்னை நாடு நடத்தினால் புரட்சி ஒடுங்கிவிடும் என்று நினைக்கிறாயா, இல்லை புரட்சி ஒடுங்காது. சூரியன் எப்படி பிரகாசித்து பிரகாசித்து எழுந்து மேலெழும்புவானோ அதை போல உங்களுடைய புகழ் எழுப்பும் என்று புரட்சிக்கும் ஒரு சூழலியலை அவன் சேர்த்து பேசுகின்றான். இந்த இடத்திலே தத்துவத்தை இயற்கையோடு இணைக்கிறான். சூழலியலில் இருந்து தத்துவத்தை அவன் இயக்கிறான். நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நீங்கள் நான் சொற்பனம் தானோ, பல குற்ற மயக்கங்களோ,
இளவையே மரச்சரிவே நீங்கள் எல்லாம் காணொலி நீரோ வெறும் காட்சி பிழைதானோ என்று பேசுகின்றான். ஆனாலும் அவன் என்னவென்று அந்த கவிதையை முடிக்கிறான் தெரியுமா? காண்பதெல்லாம் மறையும் என்றால் மறைந்ததெல்லாம் காண்போம் என்றோ காட்சி நித்தியமாம், இந்த காண்பது சத்தியமாம், இந்த காட்சி நித்தியமாம் என்று பேசுகின்றான். ஆக மொத்தத்தில் உலக ஆயுதத்தோடு ஒத்துப்போகக்கூடியவனாக இருக்கிறான். இந்த வாழ்க்கை இருக்கிறதே, இந்த வாழ்க்கையில் காண்பது நிஜம், இங்கே வாழ்ந்து கொண்டிருப்பது நிஜம், இங்கே சிரிப்பது நிஜம், இங்கே பேசுவது நிஜம், இங்கே மகிழ்ந்திருப்பது நிஜம். இதை தவிர வேறு ஒரு வாழ்க்கை, வேறு ஒரு சொர்க்கம் என்பதை நாங்கள் கண்ணால் பார்த்ததில்லை என்பது தமிழர்களினுடைய கோட்பாடு. அந்த தத்துவத்தை பாரதி இந்த இடத்திலே பேசுகின்றான். அகம் பிரம்மாஸ்மி, நாமே கடவுள். தத்துவமசி, நீயே கடவுள். அகம் பிரம்மாஸ்மி என்பது அனுபவ வாக்கியம், நீயே கடவுள் என்பது மகா வாக்கியம். இந்த இரண்டினுடைய தத்துவங்களையும் பாரதியினுடைய இந்த சூழலியல் பாட்டிலே பார்க்க முடிகிறது. வானில் பறக்கின்ற புல்லெல்லாம் நான், மண்ணில் திரியும் விலங்கெல்லாம் நான், காணில் வளரும் மரமெல்லாம் நான், காற்றும் புனலும் கடலுமே நான், விண்ணில் தெரிகின்ற மீனெல்லாம் நான், வெட்ட வெடிக்கும் விரிவெல்லாம் நான், மண்ணில் கிடக்கும் புழுவெல்லாம் நான். மொத்தத்துல இந்த புழு தொடங்கி மேல் இருக்கக்கூடிய அண்டம் வரைக்கும், மேலே மேலே பறந்து செல்லக்கூடிய வல்லூர் வரைக்கும் அனைத்துமாக நான் இருக்கிறேன் என்று அவன் பேசுகின்றான். நான் கடவுளினுடைய வடிவமாக இருக்கிறேன், கடவுளினுடைய தன்மையை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன், எல்லாமுமாக நான் இருக்கிறேன் என்கின்ற தத்வமசி, நானே கடவுள் என்கின்ற அகம் பிரம்மாஸ்மி என்கின்ற கோட்பாட்டை இதை தவிர சூழ்நிலையை வைத்து பாரதியை தவிர வேறு யாராலும் இங்கே பேசிவிட முடியாது. சமாதானம், உலகத்தினுடைய சமத்துவத்தை பேசுகின்றான். பூனையை அடிப்படையாக வைக்கின்றான். வெள்ளை நிறத்தில் ஒரு பூனை வளர்கிறதாம், அது வெவ்வேறு நிறமான குட்டிகளை போட்டிருக்கிறதாம். கரும் சாந்து நிறம் ஒரு குட்டி, காலி நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாம்பு நிறம் ஒரு குட்டி, எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரு தரம் என்றோ என்று பேசுகின்றான். ஒரு இடத்திலே ஒரு சித்தன் பேசுவான், சாந்தி அவர் ஏழரா, சலம் திரண்ட நீரலோ, பூதம் ஐந்து ஒன்றலோ, பூதவாசம் ஒன்றலோ, தனது தம்பி காரை வாலி பாட கற்கும் ஒன்றலோ, சாதி பேதம் போதுகின்ற தன்மை என்ன தன்மையோ என்று அவன் பேசுவான். எப்படி ஒரு தங்கம் இருக்கிறது, தங்கத்தில் இருந்து வித்தியாச வித்தியாசமான ஆபரணங்கள் செய்யலாம், ஆனால் தங்கம் ஒன்று. அதே போலதான் மனிதன் என்பவன் ஒன்று என்பதை அவன் பேசுவான். அதே ஒரு நிலைப்பாட்டை பாரதி இங்கே பேசுகின்றான். ஒரு தாயின் மக்கள், ஒரே வயிற்றில் பிறந்தோம், ஒரே மனிதனுடைய குழந்தைகள், இங்கே எங்கே வேதம் என்பதை பேசுகின்றான். முதல் முதல் கடந்த நூற்றாண்டிலே சாந்தியத்திற்கு எதிரான ஒரு குரலை பாரதி முன்வைக்கின்றான். அவனுடைய சாந்தியின் ஒரே காரணத்தினால் அவன் புறக்கணிக்கப்பட்டான் என்பது நாம் ஒத்துக்கொள்ள வேண்டிய, வெட்டி தலைகுனிய வேண்டிய உண்மை. பெண் விடுதலைக்கான முதல் புள்ளியை அவன் எடுத்து பேசுகின்றான். இது நாம் மறுத்துவிட முடியாது. பின் நாம் அடுத்த நூற்றாண்டுகளிலோ அல்லது அதற்கு பின்னதாக வந்தவர்களையோ உயர்த்தி பிடித்த அளவிற்கு நாம் பாரதியை உயர்த்தி பிடிக்க மறந்து போனோம். கடைசியாக அவன் மரணத்தையும் பேசுகின்றான். மரணத்தை உள்ளோடு ஒப்பிடுகின்றான் பாரதி. மிக அழகாக அவன் பேசுகின்றான். மரணம் என்பது ஒரு இயல்பான நிகழ்வு, ஆனால் மகாகவிகளுக்கு மரணம் என்பது இல்லை. மரணத்தை கடந்தவர்களாக இந்த மகாகவிகள் விளங்குகிறார்கள். மரணம் மகாகவிகளை ஒன்றும் செய்துவிட முடியாது. இங்கே பிள்ளை ஒரு இந்த மரணத்திற்கான ஒரு குறியீடாக்குகிறான். ஒரு சாதாரண ஒரு பிள்ளை இந்த இடத்திலே அவன் மரணத்தை ஒரு புள்ளென மதிக்கிறேன் என்று சொல்கின்றான். காலா, உன்னை நான் சிறு புள்ளென மதிக்கிறேன், என் கால் அருகே வாடா, உன்னை சற்றே மிதிக்கிறேன் என்று சொல்கின்றான். தூக்கி போட்டு மிதிக்கிறேன், மரண நேனி என்ன செய்து விடுகிறேன். இது உன் தமிழனுடைய மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் தான். உயிர் போக போகிறது, இந்த உலக வாழ்க்கை சலித்து போய்விட்டது என்றால் வடக்குடுத்தல் என்கின்ற ஒரு தன்மையை நம்முடைய தமிழ் சமூகம் கடைபிடித்தது. அது எவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்நாளை நான் முடித்துக் கொள்கிறேன், இயற்கையினுடைய ஒரு நியதி அது, நான் அதை தேடிக் கொள்கிறேன் என்கின்ற ஒரு மனப்பான்மை இருந்தது. அந்த மனப்பான்மையிலிருந்து இந்த மகாகவி பேசுகின்றான். உன்னை சிறு புள்ளை நான் மதிக்கிறேன், நீ ஒரு சின்ன புள்ளோட காலடியின் கீழே விதிப்படக்கூடிய புல். இந்த புல் என்பது மகாகவிகளினுடைய குறியீடாக இருக்கிறது. நான் முதலிலே சொன்னேன், வால்ட் விட்மேன் என்கின்ற புது கவிதையினுடைய உச்சகங்களை திறந்து கொடுத்த அந்த மகாகவிதை லீவ்ஸ் ஆஃப் கிராஸஸ் என்கின்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறான். அவன் எழுதியது இந்த ஒரே ஒரு நூல் தான். இந்த ஒரே ஒரு நூலில் அவன் பேசுகின்றான், புற்கள் எல்லோரிடமும் வளர்ந்திருக்கிறது,
கருப்பர் வெளுப்பர் என்கின்ற பாகுபாடுகளின்றி எல்லோருடைய காலணிகளின் வீடாகவும் இந்த புட்களானது முளைத்திருக்கிறது. ஒரு சமத்துவத்தினுடைய குறியீடு. கடவுளினுடைய அழகான கைக்குட்டை என்று சொல்கின்றான். கடவுள் வாசனை ஊட்டி தன்னுடைய கைக்குட்டையை மேலிருந்து தவறவிட்டு விட்டானாம். அது கீழே வந்து புல்லாக விரிந்திருக்கிறது என்று வால்ட் விட்மேன் பேசுகின்றான். தாவர உலகின் குழந்தைகள் புட்டு என்று சொல்கின்றான். இன்னும் மேலே போய் சொல்கின்றான், புட்டல் பழகுவது எனக்கு எப்படி தோன்றுகிறது? புதைத்த இனத்திலிருந்து மகன்கள் முளைத்து வருவதை போல தோன்றுகிறது என்று பேசுகின்றான். இந்த இடத்தில் பாரதி சொல்கின்றான், நான் உன்னை சிறு புல்லாக ராமணனை ராமணனிடம் பேசும் போது ராமணனுடைய முகத்தை கூட பார்க்க அவனுக்கு பிடிக்கவில்லை. ஏனென்றால் அவள் ஒரு மகா சக்கரவர்த்தி, ராமனுடைய மனைவி. அவள் ஒரு சிறு துரும்பை எடுத்து தனக்கு முன்னதாக வைத்துக் கொண்டு அந்த துரும்பை பார்த்து பேசினாலாம், அதை ராவணனாக நினைத்துக் கொண்டு பேசினாலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இங்கே நம்முடைய பாரதி காட்டுகின்றான். இந்த மரணம் என்பது மகாகவிகளை ஒன்றும் செய்துவிட முடியாது. தாகூர் சொல்லுகிறார், இந்த உலகம் இனிமையானது, நான் மாற விரும்பவில்லை, என்றென்றும் நிரந்தரமான மாண்ப வாழ்வையே நான் வாழ விரும்புகிறேன் என்று தாகூர் பேசுகின்றார். பின்னாடி கண்ணதாசன் எழுதும் போது, நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, மரணமில்லை, நான் மாண்ட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, என்ற நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று பாடுகின்றான். அந்த ஒரு உணர்ச்சியினுடைய கதும்பல், அதனுடைய விதையை நாம் பாரதியிடம் இருந்து பார்க்க முடிகிறது. முடிவாக, இறைவன் ஒற்றை பூவுக்கோ வாழ்த்து அட்டைக்கோ பேசக்கூடிய இனிமையான சொல்லுக்கோ மதிமயங்கக்கூடிய மானுடன் அல்ல. இந்த இறைவன் தன்னுடைய காதலின் தீயில் இருந்து முழுவதும் எரிந்து சாம்பலான ஒருவனையே தனது காதலின் பீனிக்ஸ் பறவையாக எழுப்புகிறான். அவனே தெய்வீக உலகின் பறவையாக பறக்கிறான் என்று ஒரு சூஃபி தத்துவம் பேசுகிறது. அதை போல ஒரு பீனிக்ஸ் பறவையாக பாரதி இந்த உலகை வலம் வந்தவன். மீண்டும் மீண்டும் தன்னுடைய பழைய இடர்பாடுகளின் மத்தியில், அந்த பக்கத்தில் போலீஸ், இந்த பக்கத்துல வறுமை, இந்த பக்கத்துல கஷ்டம், எல்லாவற்றிற்கும் மத்தியில தன்னுடைய கவிதைகளால் மேலே மேலே எழுந்து ஒரு 39 ஆண்டுகளில் தன்னுடைய வாழ்நாளை முடித்து கொண்டான். ஆனால் அவனுடைய சாதனை என்பது மிகவும் பெரியது. எப்படி ஏறக்குறைய 1861 தோன்றி 1941 தன்னுடைய வாழ்நாள் முடிவடைகிறது தாக்குதுக்கு. ஆனால் தாகூர் படைத்த அந்த படை கடல் போன்றது என்று எட்டர் தாமஸ்தாம்சன் என்பவர் சொல்கிறார். ஆனால் பாரதியினுடைய வாழ்க்கை இருக்கிறதே எவ்வளவு தூர தூரமான வித்தியாசங்கள். உலக மகாகவிகளில் இவன் ஒருவன், இந்திய மகாகவிகள் இருவர்களில் இவன் ஒருவன். ஆனால் இந்த மகாகவியினுடைய சாதனையை நாம் அவ்வளவு கொண்டு போய் தாகூரோட சாதனையோட கொண்டு சேர்த்து விட முடியாது. ஏனெனில் தாகூர் ஒரு செல்வ குடும்பத்தில் பிறந்து ஏறக்குறைய ஒரு அரசனை போல வளரும். ஆனால் வறுமையின் மத்தியிலும் கஷ்டத்தின் மத்தியிலும் பயத்தின் மத்தியிலும் வாழ்ந்த இந்த பாரதி நிச்சயமாக ஒரு பீனிக்ஸ். இதை தாண்டி இன்னும் பல 100 ஆண்டுகளை தாண்டி அவனுடைய நினைவுகள் பேசப்படும் பொழுது, தமிழருக்கும் வரை பாரதி பேசப்படுவான், அந்த மகாகவி வாழ்ந்து கொண்டே இருப்பான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேரம் ஒதுக்கி நம்முள் பாரதியின் சமத்துவம் என்பது அனைத்து உயிர்களுக்கும் சமம் என்பதை அழகு தமிழில் நையம்பட எடுத்துரைத்தமைக்கு இளைஞர் சாதனையாளர் கழகம் சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். தொடர்ந்து நேயர்களுக்கு ஏதேனும் கேள்விகள் அல்லது வினாக்கள் இருப்பின் தாராளமாக கைசேகை விசையை அழுத்தி கேட்கலாம். நிகழ்வினை நிகழ்ச்சி நேரியாளர் திருமதி நாகதேவி அம்மையாரிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி சீராளர் திவ்ய பாரதி பூங்காவண்ணம் அவர்களுக்கு நன்றி. அதோடு இன்றைய நமது பேச்சாளர் முனைவர் அமுல் சோபியா அம்மையார் அவர்களுக்கும் எமது குழு சார்பில் நன்றியும் வாழ்த்துக்கொள்ளும். அம்மா, மிக அருமையா உங்களோட உரை இருந்துச்சு. நடுவில் நீங்க பாட்டு பாடினீங்க, சங்கீதம் அந்த ராகம், அப்புறம் ஒரு உற்சாகத்தோட அந்த பாரதியார பேசினது மிக அருமையம்மா. தொடர்ந்து ஒரு சிறு காணொளி அதை கண்டு மகிழ்வோம். என் பெயர் எலி, வாழ்க நிரந்தர வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழ்கவே. வானம் அளந்தனைத்தும் அளந்து வன்மொழி வாழ்கவே. ஏழு கடல் வெகினும் தன்மனம் வீ
வாழியவே. எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்கள் நீங்க தமிழ்மொழி ஓங்க துளங்குங்க வையுங்கமே. தொல்லை வினைத்தரு தொல்லை அகன்றே சுடர்க தமிழ்நாமையே. வாழ தமிழ்மொழி வாழ தமிழ்மொழி வாழ தமிழ்மொழியே. வானம் அறிந்தனைத்தும் அறிந்திடு வளர்மொழி வாழியவே. நன்றி. நன்றி சிறுவர் படைப்புக்கு நன்றி. தொடர்ந்து இந்நிகழ்ச்சி இந்த அளவுக்கு சிறப்பா நடைபெறுது அப்படின்னா இளைஞர் சாதனையாளர் குழுவிடம் கைகோர்த்த இணை ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றி மாலை. அவ்வரிசையில் HMS Mind அகாடமி, ஸ்கை மெடிடேஷன் சென்டர்ஸ் மலேசியா, ஸ்ரீ அகத்தியர் யோகா சென்டர் ஸ்லாங்கோ, பிரசத்துவான் பண்டிடிகன் பார்வை நெகிரி ஜோஹோ, பர்த்துபான் பண்டுக்கும் ஸ்கோலா தமிழ் மலேசியா, பர்த்துபான் தமிழர் சேவை குழு மலேசியா, Malaysia Organization for Knowledge on Hindu Science, Art and Heritage, Muttu Writers, மற்றும் இங்கு பங்கு கொண்ட அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் இளைஞர் சாதனையாளர் குழு சார்பில் நன்றியும் வாழ்த்துக்களும். ஒரு சிறு அறிவிப்பு, நாளை நம்முடன் பேசவிருக்கும் பேச்சாளரை பற்றி கொஞ்சம் ஒரு கண்ணோட்டம் விட்டுடலாம். நாளை நம்மிடம் பேசவிருக்கும் பேச்சாளர் மெய்திரு MM ஜெயசீலன் ஐயா அவர்கள். ஆகையார் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு எமது குழு சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம். நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.